வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண கூட்டு நடவடிக்கை குழு புதுப்பித்திட வேண்டும். மீனவர்களை விடுவிக்க கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். மதுரை கோட்ட ரயில்வே காலி இடங்களை சென்னை தேர்வு வாரியம் மூலம் நடத்த வேண்டும். ஒன்றிய அரசுக்கு வைகோ வலியுறுத்தல். சரண் சிங், நரசிம்மராவ், எம் எஸ் சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது அறிவிப்பு. சோனியா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் வரவேற்பு. மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க 96.88 கோடி பேர் தகுதி. இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. விரிவான செய்திகள். தமிழ்நாட்டு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாடு மீனவர்கள் கைது மற்றும் மீன்பிடி படகுகள் பறிமுதல் செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதையும், இதனால் பல தலைமுறைகளாக மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வரும் தமிழ்நாட்டு மீனவர்களின் வாழ்வாதார உரிமைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதையும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பறிமுதல் செய்யப்பட்டு நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ள இந்திய மீன்பிடி படகுகளை திரும்ப பெற்றிடவும், படகுகளை உடனடியாக விடுவித்திட இலங்கை அரசை வலியுறுத்திட வேண்டும் என்றும் முதலமைச்சர் தனது கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார். இலங்கை வசம் தற்போதுள்ள 77 மீனவர்கள் மற்றும் அவர்களது 151 படகுகளை உடனடியாக விடுவித்திட தேவையான அனைத்து தூதரக முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள முதலமைச்சர், பாகிஸ்தான் அதிகாரிகளால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் விடுவித்திட உரிய தூதரக வழிமுறைகளை பின்பற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். மதுரை கோட்ட ரயில்வே காலி பணியிடங்களை சென்னை தேர்வு வாரியம் மூலம் நடத்த வேண்டும் என ஒன்றிய அரசுக்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வலியுறுத்தியுள்ளார். பிப்ரவரி 2 ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே தேர்வு வாரியங்கள் மூலம் 1.5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தெரிவித்து அதற்கான கால அட்டவணையை வெளியிட்டார். அதன்படி மதுரை கோட்டத்தில் உள்ள 750 காலி பணியிடங்களை சேர்த்து தெற்கு ரயில்வேயில் சுமார் 10,000 காலி இடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இந்நிலையில் சென்னை, திருச்சி, சேலம் மற்றும் மதுரை கோட்ட காலி இடங்கள் சென்னை தேர்வு வாரியம் மூலம் நிரப்பப்பட்டு வந்த நிலையில், தற்போது தெற்கு ரயில்வே மூலம் சென்னை மற்றும் திருவனந்தபுரத்தில் ரயில்வே தேர்வு வாரியங்கள் செயல்பட்டு வருகின்றது. இது தொடர்பாக வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை கோட்ட ரயில்வே காலி இடங்களை சென்னை தேர்வு வாரியம் மூலம் நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ரயில்வே நிர்வாகத்தின் தவறான முடிவினால் தமிழக இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய 750 காலி பணியிடங்கள் கேரள மாநிலத்திற்கு செல்ல உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஏற்படும் வேலை வாய்ப்பு கேரள இளைஞர்களுக்கு செல்லும் விதமாக உள்ள தற்போதைய நடைமுறையை மாற்றி மதுரை கோட்ட காலி இடங்களை சென்னை தேர்வு வாரியம் மூலம் நிரப்பப்பட வேண்டும் என்றும், இதற்கான உத்தரவினை ஒன்றிய ரயில்வே அமைச்சர் உடனடியாக வெளியிட வேண்டும் எனவும் வைகோ தமது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் பிரதமர்கள் சரண் சிங், பி வி நரசிம்மராவ் மற்றும் வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் ஆகியோருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படுவதை வரவேற்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். அரசியல், கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் அளப்பரிய சாதனைகளை செய்பவர்களுக்கு ஒன்றிய அரசு சார்பில் பாரத ரத்னா விருது அறிவிக்கப்படுகிறது. அண்மையில் பீகார் முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூர், பாஜக மூத்த தலைவர் அத்வானி ஆகியோருக்கு ஒன்றிய அரசு பாரத ரத்னா விருது அறிவித்தது. இந்த நிலையில் முன்னாள் பிரதமர்கள் சரண் சிங், பி வி நரசிம்மராவ் ஆகியோருக்கும் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படும் எம் எஸ் சுவாமிநாதனுக்கும் பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முன்னாள் பிரதமர்கள் சரண் சிங், பி வி நரசிம்மராவ் மற்றும் வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் ஆகியோருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படுவதை வரவேற்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். இதனிடையே சரண் சிங்கிற்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களில் ராஷ்டிரிய லோக் தளம் கட்சி இந்தியா கூட்டணியில் இருந்து விலகி பாஜக கூட்டணியில் இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வரும் மக்களவைத் தேர்தலில் 96.88 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தலை ஒட்டி மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாகவும் நேரடியாக அந்த மாநிலங்களுக்கு சென்றும் இந்திய தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்தி வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டங்களின் போது இறுதி வாக்காளர் பட்டியல், தேர்தலுக்கு தேவையான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், மாநில சட்டம் ஒழுங்கு, வாக்குச்சாவடிகள் நிலை போன்றவை குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. மக்களவைத் தேர்தல் 2024 ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் வாக்களிக்க தகுதி பெற்றவர்களின் விவரங்களை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி நாடு முழுவதும் 96.88 கோடி பேர் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். அதில் ஆண் வாக்காளர்கள் 49.7 கோடி பேரும், பெண் வாக்காளர்கள் 47.1 கோடி பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 48,044 பேர்,
மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 88.35 லட்சம் பேரும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கிடையே நாடாளுமன்ற தேர்தல் மார்ச் முதல் அல்லது 2வது வாரத்தில் அறிவிக்கப்படலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. பழனி கோயில் பிரசாதம் குறித்து தவறான செய்தி பரப்பினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோயில் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பழனி சுவாமி கோவில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் கிருத்திகை, தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திரம் போன்ற விசேஷ நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் பழனி முருகன் கோயிலில் கெட்டுப்போன பிரசாதங்கள் வழங்கப்பட்டதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பழனி கோயிலில் வழங்கப்பட்ட லட்டு, அதிரசம் உள்ளிட்டவை கெட்டுப்போய் சாப்பிட முடியாதபடி இருந்ததாக புகார் எழுந்துள்ளது. வருமானம் ஈட்டுறதுக்கு பல வழிகள் இருக்கு. இந்த தேவஸ்தான நிர்வாகம் இப்படி வந்து பக்தர்களை ஏமாத்தி காலாவதியான பொருளை இந்த பொருளை வந்து விற்கிறாங்க. யார் வேணா இங்க இருக்க பொதுமக்கள்கிட்ட கேளுங்க, யார் வேணா இதை வாங்கி சாப்பிட்டோம். ஏன் உணவுத்துறை இங்க இருக்க ஃபுட் ஆபீசர்ஸ்லாம் நான் கேட்கிறேன், மாவட்ட ஆட்சித்தலைவர் தயவு செய்து கவனம் செலுத்தலாம். ஃபுட் ஆபீசர்லாம் நான் கேட்கிறேன், பழனியில் ஃபுட் ஆபீசர் யாருமே இல்லையா? சாதாரணமாக ஒரு பக்தன் அன்னதானம் போட்டால் அந்த மண்டபத்துக்குள்ள போய் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்ற ஃபுட் ஆபீசர் ஏன் இந்த பஞ்சாமர ஸ்டாலில் இந்த பிரசாத விற்பனை நிலையத்தை யாரும் பார்க்கல? இதனையடுத்து பழனி கோயில் பிரசாதம் குறித்து தவறான செய்தி பரப்பினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோயில் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பழனி கோயிலில் தரமான பொருட்கள் கொண்டு பிரசாதம் தயாரித்து பக்தர்களுக்கு குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதாகவும், உணவு பாதுகாப்புத்துறை சோதனை செய்து அனுமதி பெற்ற பிறகே பிரசாதம் விற்பனை செய்யப்படுவதாகவும் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பாஜக கூட்டணியில் இருந்து எடப்பாடி பழனிசாமி மட்டுமே பிரிந்து சென்றுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறிய அதிமுக வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அல்லாத கட்சிகளுடன் இணைந்து களம் காண வியூகம் அமைத்து வருகிறது. இதனிடையே ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக தொடர்வதாகவும், எடப்பாடி பழனிசாமி மட்டும் பிரிந்து சென்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இரட்டை இலை சின்னத்தை முடக்க முடியாது என்றும், நிச்சயம் தங்களுக்குத்தான் சின்னம் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜெயக்குமார் பதவி வெறி பிடித்தவர், அவரது கருத்துக்கு பதிலளிக்க தேவையில்லை என பதிலளித்தார். இணக்கமாக உள்ள பாஜக அரசிடம் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தி மருத்துவக் கல்லூரிகள் கேட்டு பெறலாம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட காந்தி கிராமம் பகுதியில் அமைந்துள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 1.77 கோடி மதிப்பீட்டில் மருத்துவ உபகரணங்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மருத்துவர் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து மருத்துவ உபகரணங்களை பார்வையிட்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், திமுக ஆட்சியில் தமிழகத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட அமைக்கப்படவில்லை என அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியது குறித்த கேள்விக்கு, மருத்துவக் கல்லூரியை புதிதாக அமைப்பது மட்டும் வேலையில்லை என தெரிவித்தார். கிருஷ்ணகிரி, அதே மாதிரி அரியலூர், விருதுநகர், திருவள்ளூர், நாமக்கல், இது எல்லாத்துலேயும் தரங்க இப்போ திறக்க வேண்டியதுங்கிறது அந்த 11 கல்லூரிகளில் நாகப்பட்டினத்துலேயும் நம்முடைய ஊட்டி மாதிரி ஒரு 3 இடத்துல மட்டும்தான் திறக்க வேண்டியிருக்கு. இது 9-8 மருத்துவமனைகள் கல்லூரி மருத்துவமனைகள் திறக்கப்படும். ஒவ்வொன்றுத்துக்குமே 600-700 பெட்டு, எல்லாத்துக்குமே 400-300 கோடி அப்படிங்கிற லெவலில் செலவு பண்ணி பண்ணுறேன். இது எல்லாத்தையும் தெரிஞ்சிக்காமல் மருத்துவக் கல்லூரி திறக்கிறது மட்டும்தான் மருத்துவத்துறையின் வேலை இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் ஏற்கனவே 74 மருத்துவக் கல்லூரிகள், தமிழ்நாடு அரசு 37 மருத்துவக் கல்லூரிகளே வைத்திருக்கு. இருந்தாலும் நம்முடைய மாநிலங்களில் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் 2011 சொன்னது மாவட்டத்துக்கு மருத்துவக் கல்லூரி, இப்போ நம்ம கையில் வந்து 37 மருத்துவக் கல்லூரிகள், புதிய மாவட்டங்கள் பெரம்பலூர், மயிலாடுதுறை, தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், காஞ்சிபுரம், இந்த 5 மாவட்டங்களுக்கும் மருத்துவக் கல்லூரிகள் வேணும்னு சொல்லி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து ஒன்றிய அரசின் பிரதமரிடத்தில் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த 2 வருஷத்தில் ஒரு 15 தடவைக்கும் அதிகமாக டெல்லிக்கு சென்று சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அவர்களும் எழுத்து மூலமாகவே கோரிக்கை வைத்திருக்கிறோம். இன்சாட் 3DS செயற்கைக்கோளுடன் GSLV-F14 ராக்கெட் 17ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. வானிலை ஆய்வுக்கான அதிநவீன இன்சாட் 3DS எனும் செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது. இது ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து GSLV-F14 ராக்கெட் மூலம் 17ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட உள்ளது.
இதில் உள்ள 6 இமேஜிங் சேனல்கள் உள்பட 25 விதமான ஆய்வு கருவிகள் புவியின் பருவநிலை மாறுபாடுகளை கண்காணித்து வானிலை தகவல்களை துல்லியமாக வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணையை 23 தேதிக்கு ஒத்திவைத்து உதகை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோடநாடு கொலை கொள்ளை சம்பவம் தற்போது சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கொடநாடு பங்களாவில் நீதிபதி நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. தொழில்நுட்ப நிபுணர் குழு சேகரித்த தகவல் குறித்த அறிக்கை தாக்கல் செய்யாமல் உள்ள நிலையில் தொழில்நுட்ப நிபுணர் குழு மீண்டும் வர இருப்பதால் கூடுதல் கால அவகாசம் கேட்டு சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணையை 23 தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். ஈரோடு மாவட்டத்தில் 5 திருக்கோயில்களில் 4.76 கோடி மதிப்பீட்டிலான திருப்பணிகளுக்கு அமைச்சர் சேகர்பாபு அடிக்கல் நாட்டினார். ஈரோடு மாவட்டத்தில் 5 திருக்கோயில்களில் 4.76 கோடி மதிப்பீட்டிலான 6 திருப்பணிகளுக்கு வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆகியோர் அடிக்கல் நாட்டி கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். முப்பத்தைந்து ஆண்டுகள் பழமை வாய்ந்த மதுரை கிளை நூலகத்தை புனரமைத்து தர வேண்டி அரசிற்கு வாசகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை திருப்பரங்குன்றம் அருகே ஹார்விப்பட்டியில் 1990 திமுக முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் கிளை நூலகத்தை திறந்து வைத்தார். இந்நூலகம் திறக்கப்பட்டு 35 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை புனரமைக்கப்படாததால் கட்டிடத்தின் பக்கவாட்டு சுவர்கள், மேற்கூரைகள் ஆகியவை சேதமடைந்துள்ளது. நூலகத்திற்கு வரும் வாசகர்கள் அச்சத்துடன் செல்வதால் நூலகத்தை புனரமைத்து தரும்படி வாசகர்கள் தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதிமன்ற வளாகத்தின் முன்பாக பார் கவுன்சில் வழக்கறிஞர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டையில் நெமிலி மற்றும் கலவை ஆகிய 2 தாலுகா பகுதிகளில் புதிதாக நீதிமன்றம் அமைக்கப்பட இருப்பதால் வாலாஜா நீதிமன்றத்திற்கு வரக்கூடிய வழக்குகள் எண்ணிக்கை குறைந்துள்ளது. இதனால் வாலாஜா நீதிமன்றம் தனித்து செயல்படும் விதமாக அமையும் என எண்ணிய பார் கவுன்சில் வழக்கறிஞர் சங்கத்தினர் ஒன்று கூடி நீதிமன்ற நுழைவாயில் முன்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து வாலாஜா நீதிமன்றத்தை பிரிக்கும் செயலை உடனே கைவிட வேண்டி தமிழக அரசிற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் இந்திய அனைத்து ஆடைகளின் நல அமைப்பு சார்பாக தமிழக அரசின் மாதம் ஒருமுறை மின்கட்டண கணக்கீடு எடுக்கும் தேர்தல் வாக்குறுதியை அமல்படுத்த கோரி அக்வாய் ரெடிமேட் தயாரிப்பாளர்கள், விற்பனையாளர்கள் மற்றும் அனைத்து துறை சார்ந்த வணிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய அனைத்து ஆடைகள் நல அமைப்பு பொதுச் செயலாளர் முகமது ஆதம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். சிறு குறு தயாரிப்பாளர்கள், ரெடிமேடு தயாரிப்பாளர்களும் ரெடிமேடு விற்பனையாளர்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய இந்த அமைப்பு இப்ப சமீப காலமாக ஒரு 4 காலமாக பண மதிப்பீட்டு இழப்பிலிருந்து ஜிஎஸ்டி, குரானா இப்படி பல பேரிடர்கள் வந்து நாங்கள் வந்து மிகவும் ஒரு பின்தங்கிய நிலையில ஒரு இன்னல்களுக்கு ஆளாகி நிற்கிறோம். இப்போ நம்மளுடைய தமிழக அரசானது தேர்தல் வாக்குறுதியா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, மாதம் ஒரு முறை மின் கணக்கீட்டு எடுப்போம் அப்படின்ற முறையில இப்ப நாங்க அதை அவங்க கவனத்துக்கு கொண்டு செலுத்தும் வகையில இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்க நடத்திட்டு இருக்கோம். மதுராந்தகம் அடுத்த கற்பக விநாயகர் மருத்துவ கல்லூரி கலையரங்கத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கிக் கடன் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டு 57.82 கோடி மதிப்பிலான வங்கிக் கடன் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் துவக்கி வைத்தார். இதில் தலைக்கவசம் அணிவது, சாலை விதிகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் உள்ளிட்ட விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டது. இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் வளர்மதி மற்றும் கல்லூரி மாணவர்கள், காவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதேபோல் மயிலாடுதுறையில் தமிழக அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் சாலை பாதுகாப்புத்துறை மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்த குறுந்தகடு வீடியோ வெளியீடு மற்றும் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நடைபெற்றது. இதனை காவல் கண்காணிப்பாளர் மீனா வெளியிட்டு தலைக்கவசம் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தாா்.
தென்காசி மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 9ஆம் தேதி கொத்தடிமை ஒழிப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தலைமையில் அனைத்து துறை அலுவலர்கள் கொத்தடிமை தொழிலாளர் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு பணியாற்றுவேன் என உறுதிமொழி ஏற்றனர். முன்னதாக உறுதிமொழி கையெழுத்து இயக்கத்தினையும் ஆட்சியர் துவக்கி வைத்தார். மயிலாடுதுறையில் பிரசன்ன மாரியம்மன் கோயிலில் காளி ஆட்டங்களுடன் நடைபெற்ற வீதி உலாவில் பக்தர்கள் பால் குடம் ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் வண்டிக்கார தெருவில் பிரசித்தி பெற்ற பிரசன்ன மாரியம்மன் கோயிலில் தை மாத விழாவை முன்னிட்டு பூ வியாபாரிகள் சங்கம் சார்பில் பக்தர்கள் பால் குடம் அழகு காவடி ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அரசு நியாய விலைக்கடையில் தரமற்ற பூஞ்சை பருப்பு வகைகளை ஊழியர்கள் விநியோகம் செய்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் இயங்கி வரும் தோக்காவாடி நியாய விலைக்கடையில் வழங்கப்பட்ட துவரம் பருப்பு பூஞ்சை பிடித்தும் வண்டுகள் நிறைந்தும் அரிசி பல வண்ணங்களில் வழங்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் தரமற்ற பொருட்கள் வழங்கப்படுவதை நிறுத்தி தரமான உணவுப் பொருட்களை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாவட்ட பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் தேசிய குடற்புழு நீக்க நாளை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் துவக்கி வைத்தார். அதேபோல் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சி அண்ணாசாலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் தேசிய குடற்புழு நீக்க முகாமினை மாவட்ட ஆட்சியர் உமா தொடங்கி வைத்து பள்ளி குழந்தைகளுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகளை வழங்கினார். புதுக்கோட்டை அரசு ராணியார் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய குடற்புழு நீக்க மருந்து வழங்கும் தின விழா மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் 2024ஆம் ஆண்டுக்கான முதல் சுற்று மாத்திரை வழங்கப்பட்டது. பின் விழாவில் பேசிய மாவட்ட ஆட்சியர், வீட்டிலிருந்து கிளம்பி மீண்டும் வீட்டிற்கு செல்லும் வரை தொற்று நோய் பரவாமல் தடுக்க காலணிகளை கழட்டக்கூடாது என மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கினார். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள மருதம் நெல்லி பாலிடெக்னிக் கல்லூரியின் ஆண்டு விழாவை ஒட்டி பப்ளிக் போலீஸ் என்னும் அமைப்பின் துவக்க விழாவும் சமுதாய வானொலி ஒலிபரப்பின் துவக்க விழாவும் நடைபெற்றது. மருதம் நெல்லி கல்வி குழுமத்தின் தலைவர் கே கோவிந்த் மற்றும் செயலாளர் காயத்ரி கோவிந்த் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு டிஜிபி சைலேஷ்குமார் யாதவ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பப்ளிக் போலீஸ் என்னும் அமைப்பினை அறிமுகம் செய்து வைத்தார். நடிகர் விஜய் புதிய கட்சி துவங்கியதை முன்னிட்டு சென்னையில் அவரது ரசிகர் மன்றத்தினர் கோயிலில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் செய்தனர். சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் நடிகர் விஜய் கட்சியை துவங்கியதை முன்னிட்டு காரப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள விநாயகர் கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் ஆலந்தூர் மதன், மாவட்ட மாணவர் அணி செயலாளர் மயிலை அசோக் ஆகியோர் கலந்து கொண்டு மக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கினர். சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் பகுதியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை பெருநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் மற்றும் சென்னை பெருநகர போக்குவரத்து கூடுதல் ஆணையர் சுதாகர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இன்னைக்கு சென்னை பெருநகர் காவல் சார்பில் ஒரு புது புரோகிராம் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த புரோகிராம் பேர் ஸ்கூல் சேஃப்டி ஜோன் புரோகிராம். இந்த ப்ரோக்ராமில் என்னென்னா, சென்னை பெருநகரில் நிறைய ஸ்கூல்ஸ் பள்ளிகள் இருக்கும். அந்த ஸ்கூல்ஸ் வெளியே குழந்தை காலையிலேருந்து வருவாங்க, மத்தியானம் போகிறாங்க. டிராஃபிக் காவலர்கள் அந்த பக்கம் டியூட்டி செய்கிறாங்க. பட் இதை செய்யும் போது இப்போது போக்குவரத்து நம்ம டிராஃபிக் அதிகம் ஆயிடுச்சா, அண்ட் சில பேர் அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்க வந்து ட்ராப் பண்ணி போகிறாங்க, பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ அதுக்கு என்னென்னா, நம்ம ஏற்கனவே ரோட் சேஃப்டி பெட்ரோல் வாலண்டியர்ஸ் நம்ம கூட இருக்கிறாங்க, ஆர்எஸ்பி ஆள் வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. பட் அதை பார்த்தா தானா, அதை மேலே நமக்கு கொஞ்சம் உதவி வேணும். இது உதவி ஸ்கூல் வெளியே பல குழந்தைகள் வருவாங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்புக்கு அண்ட் அவங்களுக்கு டிராஃபிக் டிசிப்ளின் இப்படி பண்ணோன்னா, இது ஒரு புது திட்டம் நம்ம ஜிசிடிபி சார்பில் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். இதில் என்னன்னா, பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் இருக்கிறாங்க எல்லா ஸ்கூல்ஸில். அந்த பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் மூலமா அவங்களுடைய வாலண்டியர்ஸ் கேட்டுட்டு நம்ம டிராஃபிக் காவலர்கள் கூட
நம்ம ஆர்எஸ்பி கூட எக்ஸ்ட்ரா ஆளு ஸ்கூலு வெளியே கொஞ்சம் பாதுகாப்பு டிராபிக் ரெகுலேஷன் இது பண்ணணும். உலகின் பெருங்கடல்கள் மற்றும் வளிமண்டலத்தை இதுவரை இல்லாத வகையில் விரிவாக ஆய்வு செய்வதற்காக பேஸ் என்ற புதிய காலநிலை செயற்கைக்கோளை நாசா விண்ணில் செலுத்தியது. கேப் கனவரலில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பால்கன் ராக்கெட் மூலம் ஏவப்பட்ட இந்த செயற்கைக்கோள் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. இது பூமியில் இருந்து 420 மைல்கள் உயரத்தில் பறந்தபடி கடற்பகுதி மற்றும் வளிமண்டலத்தை சுமார் 3 ஆண்டுகள் ஆய்வு செய்யும் வகையில் 3 அறிவியல் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. 2 கருவிகள் மூலம் பூமியை துல்லியமாக படம் பிடிக்கப்படும் மற்றும் 3வது கருவி மூலம் மாதாந்திர அளவீடுகள் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னெப்போதும் இல்லாத வகையில் பூமியை இந்த செயற்கைக்கோள் தெளிவாக காட்டும் என திட்ட விஞ்ஞானி ஜெர்மி வேட்டல் தெரிவித்தார். சூறாவளி மற்றும் வானிலை முன்னறிவிப்புகளை துல்லியமாக தெரிவிக்கவும், வெப்பநிலை அதிகரிக்கும் போது பூமியின் மாற்றங்களை விவரிக்கவும், தீங்கு விளைவிக்கும் பாசிகள் எப்போது பூக்கும் என்பதை கணிக்கவும் இந்த செயற்கைக்கோள் மூலம் கிடைக்கும் தரவுகள் உதவும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண கூட்டு நடவடிக்கை குழு புதுப்பித்திட வேண்டும். மீனவர்களை விடுவிக்க கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். மதுரை கோட்ட ரயில்வே காலி இடங்களை சென்னை தேர்வு வாரியம் மூலம் நடத்த வேண்டும். ஒன்றிய அரசுக்கு வைகோ வலியுறுத்தல். சரண் சிங், நரசிம்மராவ், எம் எஸ் சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது அறிவிப்பு. சோனியா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் வரவேற்பு. மக்களவை தேர்தலில் வாக்களிக்க 96.88 கோடி பேர் தகுதி. இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.